எல்லாருக்கும் ஒரு வயசுல என்ன நடந்துச்சு நினைவு இருக்குமானா இருக்காது. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்னா நிச்சயமா நினைவு இருக்காது. இந்த நொடி எல்லாரும் உங்க அம்மா வயிற்றுக்குள்ள போங்க. நான் உட்பட வடிவேல் சொன்ன மாதிரி உள்ள இருட்டா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, ஒண்ணும் இல்ல, இருட்டா தான் இருக்கு. 10 மாசம் ஆயிருச்சு, வளர்ந்து முடிச்சிட்டீங்க. உங்களோட தலை மேல இருக்கு, கால் கீழே இருக்கு. தலை கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி கீழே வரணும், கால் மேல போகணும். இந்த ஸ்விம்மிங் பூல்னு சொன்ன பனிக்கூடம் உடஞ்சு கீழே ஓடிக்கிட்டு இருக்கும். வாளி வாளியாக ரத்தத்தை பிடித்துக் கொண்டிருப்பார்கள் செவிலியர்கள், மருத்துவர்கள். அந்த கருப்பை வந்து சப்பாத்திக்கு மாவு பண்ணுற மாதிரி சுருங்கி விரிய ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு முறை சுருங்கி விரியும் போதும் இவ்வளவுதான்ப்பா உங்க அம்மாவுக்கு வலிச்சிருக்கும். வார்த்தைகளால் சொல்ல முடியாத வலி. எல்லாரும் நண்பன்ற ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு குழந்தை பிறக்கிற காட்சி காட்டியிருப்பாங்க. அக்கா இங்க கத்தி கொண்டிருப்பா, தங்கச்சி டாக்டர் வேற இடத்துல இருப்பா, நடுவுல வந்து ஒரு சொல்ல சொல்லிக்கிட்டே இருப்பா கம்ப்யூட்டர் வழியா. என்ன சொல்லுவா? ஆலிஸ்வெல் குழந்தை பிறந்த பின்னாடி சொல்றது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி புஷ் அப்படின்னு சொல்லுவா. நல்லா படம் பார்த்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். புஷ் புஷ்ன்னு சொல்லுவா. என்ன இவ்வளவு வலியை தாண்டியும் ஒவ்வொரு அம்மாவும், உங்களோட ஒவ்வொரு அம்மாவும் தன்னுடைய மூச்சு காத்தையெல்லாம் இழுத்து அடக்கி அழுத்தி உங்க தலையை நோக்கி தள்ளணும். அப்படி தள்ளுகிற போது எந்த கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக மாதம் தோறும் ரத்தம் கசிந்து 3 நாட்கள் ரத்தம் வெளியேறி கொண்டிருந்ததோ அந்த துளை கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து பெரிதாகி 2.5 கிலோ 3 கிலோ உங்க தலை வெளியில வர்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய துளையாக மாறணும். அப்படி அவளால மூச்சு காத்த அழுத்தி கொடுக்க முடியலன்னா அந்த அம்மாவும் செத்து போயிருவா, அந்த குழந்தையும் செத்து போயிரும். ஆனா எந்த ஒரு அம்மாவும் இவ்வளவு குடங்குடமா ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு, இவ்வளவு வலி, என்னால தாங்க முடியல, என்னால மூச்சை அழுத்து வெளியே தள்ள இயலாதுன்னு சொல்ல மாட்டா. ஏன் தெரியுமா? 10 மாதம் ஒவ்வொரு குழந்தை வயிற்றுக்குள்ள வச்சு இந்த குழந்தையோட கண்ணு எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், எப்படி என்ன பார்த்து சிரிக்கும், எப்ப அம்மான்னு சொல்லுன்ட்டு அந்த குழந்தை கூடயே 10 மாசமா உள்ள தினமும் கற்பனையில பேசி பேசி சிரிச்சு விளையாட்டு கொண்டிருந்தால அந்த குழந்தைய உயிரோட வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் செத்தாலும் பரவாயில்லை, என் பெண் பிள்ளையை நான் உயிரோடு கொண்டு வருவேன், என் ஆண் பிள்ளையை உயிரோடு வெளியே கொண்டு வருவேன்னு 1000 யூனிட் வழி தாங்கி கிட்டத்தட்ட 100 தடவை செத்து பொழைச்சு உங்க ஒவ்வொரு உயிரையும் இந்த உலகத்துல கொண்டு வந்து உங்களோட அம்மா கொடுத்திருக்காங்க. இங்கேயும் அறிவியல் என்ன சொல்லுது? ஆணோ பெண்ணோ ஒரு மனித இனத்தால 10 யூனிட் வழியை தான் தாங்க முடியும். 11 யூனிட் வழி வந்துருச்சுன்னா அந்த உயிர் செத்து போயிடும். ஆனா ஒவ்வொரு அம்மாவும் ஒரு குழந்தை வெளியே கொண்டு வரும்போது 1000 யூனிட் வழி தாங்கி 100 தடவை செத்து பொழைச்சு கொண்டு வரானா? இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமை யார் அப்படின்னு எங்கேயாவது கேட்டாங்கன்னா காந்திஜி, நேதாஜி, அப்துல் கலாம் இவர்களெல்லாம் சொல்வதற்கு முன்னாடி இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமை 1000 யூனிட் வழி தாங்கி 100 முறை செத்து பிழைத்து என்னை உயிரோடு கொண்டு வந்த என்னுடைய அம்மாதான் எனக்கு உலகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைன்னு ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லணும். இந்த கைதட்டு பத்தாது நினைக்கிறேன் உங்க அம்மாக்கு. உலகத்தின் சிறந்த அதிசயம் ஒண்ணு இந்தியாவில் இருக்கு, என்னன்னு கேட்டா தாஜ்மஹால் சொல்லுவோம். என்ன கேட்டா சிமெண்ட், செங்கல், பளிங்குக்கல், சலவைக்கல் கட்டிடங்கள் எல்லாம் அதிசயங்கள் கிடையாது. எதிரியும் அதிசயம் தொப்புள் கொடியை வெட்டுன அடுத்த 1 மணி நேரத்துல அதுவரைக்கும் மார்பகங்கள்ங்கிற கருவி எதற்காக இருந்துச்சுன்னு அவளுக்கே தெரியாது. அந்த கருவி வேலை செய்ய ஆரம்பிக்கும், ரத்தத்தை எல்லாம் பாலாக மாற்று வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது அதிசயம் கிடையாது. எதிரியும் அதிசயம், இந்த உலகத்துல 100 பெரிய வியாதிகள் என்னப்பா இருக்கு பட்டியல் போடு அப்படின்னு போட்டா 1, 2, 3, 4 100 வியாதிகள், 100 பெரிய வியாதிகளுக்கு எதிரான நோய் தடுப்பாற்றலுக்கான மருந்தையும் சேர்த்து அந்த முதல் 1 மணி நேர தாய்ப்பால்ல ஒவ்வொரு அம்மாவும் கொடுத்ததுனாலதான் பெரிய வியாதிகள் எதுவும் இல்லாம இங்க உட்காந்து ஆரோக்கியமாக அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு கைதட்டி கொண்டு செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு இருக்கோம்னா இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த அதிசயம் முதல் 1 மணி நேர தாய்ப்பால். இவ்வளவு தூரம் வந்து கைதட்டுறோம், இவ்வளவு தூரம் அம்மா அப்படிங்கிற ஒரு பெருமையை நினைச்சு உள்வாங்குறோம், இவ்வளவு தூரம் கண்ணீர் சிந்துறோம். இவற்றையெல்லாம் கேட்டு எத்தனை பேர் அம்மா சொல் பேச்ச மட்டும் கேட்கிறோம், எத்தனை பேர் அவளை கடினப்படுத்தாம இருக்கோம், எத்தனை பேர் அவளை அள வைக்காம இருக்கோம், படின்னு சொன்னா உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு எத்தனை பேர் கேட்காம இருக்கும். நாங்களாம் காலேஜுக்கு போயிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா அறிவாற்றலும் இருக்கு, செல்போன் வந்துருச்சு, உலகமே என் கையில இருக்கு, எஃபி இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எனக்கு நீ அம்மா தேவையில்லை அப்படிங்கறது அடிப்படையா சொல்லல அவ்வளவுதான். ஆனா முக்காவாசி இங்க நடக்கிறது எல்லாமே அப்படித்தான் இருக்கு. நான் பல அம்மாக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறேன், அனாதை போலதான் உணர்கிறேன் அம்மாக்கள் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போவீங்களோ இல்ல ஹாஸ்டல் இருந்து அம்மாட்ட பேசுவீங்களோ, போன்ல பேசினாலும் சரி நேர்ல போய் பார்த்தாலும் சரி, அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. அம்மா இவ்வளவு தூரம் கடினப்பட்டு என்ன பெத்தெடுத்த காட்சி இன்னைக்கு கற்பனை பண்ணி பார்த்தேன், சபரிமலை அம்மா வந்து பேசினாங்க, அதுக்காக தேங்க்ஸ்.
இனி எந்த சூழ்நிலையிலும் உன் கண்ணில் கண்ணீர் வர்ற மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து கொண்டிருக்கேன், அதுக்காக ஒரு சாரின்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுங்க. இன்னைக்கு அப்படி நீங்க பேசும்போது உங்க அம்மா மறுபடியும் பறந்து வந்திருப்பா. அந்த சிறு மகிழ்ச்சியை வாது ஒவ்வொரு பிள்ளையும் கொடுக்கணும். நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ, சாரி தேங்க்ஸ் சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னோட அம்மா கண்ணில் கண்ணீர் வர்ற மாதிரி என் வாழ்க்கை இருக்காது. என் அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி இனி எந்த சூழ்நிலையிலும் நான் நடந்து கொள்ள மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க.